சீரியல்களுக்கு பெயர் போன சன் டிவியில் ஒளிபரப்பாகும் பிரபலமான சீரியல்களில் ஒன்றுதான் இலக்கியா. கடந்த 2022 அக்டோபர் மாதம் துவங்கப்பட்ட இந்த சீரியல் சின்னத்திரையின் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வருகிறது. இந்த சீரியலின் ஹீரோயினாக நடித்து வருபவர் நடிகை ஹிமா பிந்து. இவர் தற்போது இலக்கியா சீரியலில் இருந்து விலகுவதாக போஸ்ட் மூலம் அறிவித்துள்ளார். கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான ஹிட் சீரியலான இதயத்தை திருடாதே சீரியலில் நடித்ததன் மூலம் சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர் நடிகை ஹிமா பிந்து. அதன் மூலம் அவருக்கு சன் டிவி சீரியலில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. சன் டிவியில் கிடைத்த இந்த வாய்ப்பு வெகு சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டார். மதிய நேரங்களில் ஒளிபரப்பாகி வந்தாலும் ரசிகர்கள் மத்தியில், குறிப்பாக இல்லத்தரசிகள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த தொடரில் சித்தி 2 சீரியல் பிரபலம் நந்தன் லோகநாதன், ரூபஸ்ரீ, மீனா வேம்புரி, சதீஷ்குமார் உள்ளிட்ட பலர் நடித்து வருகிறார்கள். டிஆர்பி ரேட்டிங் வரிசையிலும் முன்னணியில் இருந்து வரும் இந்த சீரியலில் இருந்து விலகுவதாக நடிகை ஹிமா பிந்து தெரிவித்துள்ளது ரசிகர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இலக்கியா சீரியலில் இருந்து ஹிமா பிந்து விலகுவதற்கான காரணத்தை அவரே தனது இன்ஸ்டாகிராம் பக்கம் மூலம் தெரிவித்துள்ளார். என்னுடைய சக நடிகர்கள், ரசிகர்கள் எனக்கு கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும் நான் என்றுமே நன்றி கடன்பட்டுள்ளேன். கனத்த இதயத்துடன் இலக்கியா சீரியலை விட்டு விலகுவதாக முடிவெடுத்துள்ளேன். என்னுடைய இந்த முடிவு உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருந்தால் அதற்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கொள்கிறேன். இதனால் நீங்கள் வருத்தப்படாதீர்கள். என்னையும் மீறிய சில காரணங்களால் தான் நான் இந்த சீரியலை விட்டு விலகுகிறேன். சினிமாவையும் சீரியலையும் பேலன்ஸ் செய்வது மிகவும் கஷ்டமானதாக இருக்கிறது. இது எனக்கு மட்டுமில்லை, இலக்கியா சீரியலில் நடிக்கும் சக நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் பொருந்தும். அது தேவையில்லாத மன அழுத்தத்தையும் பிரஷரையும் ஏற்படுத்தியது. என்னால் இந்த சீரியலுக்கு தொந்தரவு வருவதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் சீரியல் தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அதனால் தான் நான் இந்த சீரியலை விட்டு விலகுகிறேன். இந்த வெற்றிகரமான சீரியலில் நானும் ஒரு பங்காக இருந்ததை நினைத்து சந்தோஷப்படுகிறேன். எனக்கு கொடுத்த அன்பையும் ஆதரவையும் மற்றவர்களுக்கும் கொடுங்கள். என்னுடைய இந்த முடிவுக்கு பக்கபலமாக இருந்ததற்கு நன்றி. அன்புடன், நன்றியுடன், பிந்து என பகிர்ந்துள்ளார். இலக்கியா சீரியலில் இனி இலக்கியாவாக நடிகை சாம்பவி குருமூர்த்தி நடிக்கவுள்ளார். இவர் சன் டிவியில் ஒளிபரப்பான கண்மணி சீரியலில் நடித்ததன் மூலம் பிரபலமானவர். இனி இலக்கியாவாக ரசிகர்களின் வரவேற்பை பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சீரியல் நடிகை கிருத்திகா தனது திருமண வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவத்தை பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார். சன் தொலைக்காட்சியில் பிரபலமான சீரியலான மெட்டி ஒளி சீரியல் மூலம் பட்டி தொட்டி இயங்கும் பிரபலமானவர் தான் நடிகை கிருத்திகா அண்ணாமலை. இந்த சீரியலில் இவரின் கேரக்டர் பிடித்து போக இவர் இல்லத்தரசிகளுக்கு பிடித்தமான நடிகையாக மாறினார். இவருக்கு அழகு ஒரு புறம் இருந்தாலும் நடிப்பில் வெளிப்படும் வில்லத்தனம் இவருக்கு பக்காவாக பொருந்தி போனதால் பல சீரியல்களில் இவர் வில்லியாகவே வந்தார். அவர் சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பாண்டவர் இளம் என்ற தொடரில் மருமகளாக கதாபாத்திரத்தில் நடித்தார். அந்த சீரியல் அண்மையில் முடிவடைந்தது. டான்ஸ் மீது ஈடுபாடு கொண்ட இவர் கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான மாநாட மயிலாட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது நடன திறமையை வெளிப்படுத்தினார். இந்நிலையில் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள அவர் தனது திருமண வாழ்க்கை குறித்து மனம் திறந்து பேட்டியளித்துள்ளார். அதில், என் திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல, எல்லாமே பிரச்சனைதான். திருமணமான 10 மாதத்திலேயே என் மகன் பிறந்து விட்டான். அப்போது நான் 3 சீரியல்களில் நடித்துக் கொண்டிருந்தேன். குழந்தை பிறந்ததும் நடிப்பை நிறுத்திவிட்டு வீட்டில் இருந்தேன். அப்போது எனக்கும் என் கணவருக்கும் அடிக்கடி சண்டை வரும். அப்போது என் கணவருக்கு பிசினஸ் லாஸ் ஆகிவிட்டதால் மீண்டும் சீரியலில் நடிக்க வந்தேன். அப்போது அவர் வீட்டில் இருந்தார். இதனால் எனக்கும் அவருக்கும் சண்டை நடப்பது நாளுக்கு நாள் அதிகமாகிவிட்டது. ஒரு கட்டத்திற்கு மேல் என்னால் பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் குழந்தை பிறந்த 2 மாதத்திலேயே தற்கொலைக்கு முயற்சி செய்து மருத்துவமனையில் இருந்தேன். அதன் பிறகும் கணவர் தான் வேண்டும் என முடிவு செய்து அவருடன் 4 ஆண்டுகள் அட்ஜஸ்ட் செய்து வாழ்ந்தேன். ஆனால் அதன் பிறகு என்னால் முடியாததால் அவரை விவாகரத்து செய்துவிட்டேன். எனக்கு விவாகரத்து ஆன விஷயமே தெரியாது. இதை வெளியில் சொல்ல நான் விரும்பவில்லை. அண்மையில் தான் ஒரு பேட்டியில் எனக்கு விவாகரத்து ஆனதை சொன்னேன். அதை பார்த்த பலர், நடிகைகளுக்கும் எப்போதும் விவாகரத்து செய்வதுதான் வேலை, அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை செட் ஆகாது என்று கமெண்ட் செய்கிறார்கள். உண்மையில் நடிகைகளுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு என்பதை யாரும் நினைப்பதில்லை. நான் என் கணவரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக மிகவும் போராடினேன். ஆனால் அது முடியவில்லை என்றார். தொடர்ந்து 2 திருமணம் குறித்து பேசிய அவர், எனக்கு 2 திருமணம் செய்து கொள்வதில் ஈடுபாடு இல்லை என தெரிவித்துள்ளார்.